திருமந்திரத்திற்கு விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புரியாது பேசுவது யாரு பேசுவோம், வல்லவன் புரியாமல் பேச மாட்டான். சில சங்க இலக்கியங்கள் இருக்கும், அது பாட்டு அவங்க பொருள் அது எதுவும் தின்சா பேசிகிட்டு இருப்பாங்க. அவரெல்லாம் அந்த வல்லுவன் ஞானிகிட்ட அப்படின்னா பேச மாட்டான். அரஞ்சே விரும்பு ஆறுவது சேனம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. பெரிய கருத்துக்களை சுருக்க சொல்லது தெளிவாக சொல்லதான் ஞானிகள். அப்படி பாவன் சேதமானியம்னு கடவுள் சித்தர் சொல்வார். வள்ளுவர் திருமூல தேவர் சொல்வார் தூய்நெறி அப்படின்பார். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதனர் தூய்நெறி அப்படின்னார். இப்போ வள்ளுவர் பெருமான் தீ பாவத்துக்கு அஞ்சவர்னு சொன்னார். திருமூல தேவன் சொன்னார் அது மனித வர்க்கத்தால் முடியாது, சின்ன விஷயமல்ல. ஏன்னா மனித வர்க்கத்துக்கு முன் செய்த நல்வினை காரணமாக ஆள்படையும் பணபலமும் சிறந்த கல்வியும் செல்வாக்கு உள்ளவர்கள் எதை வேணாலும் பேசுவார்கள், எதையும் செய்வார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு தனி தைரியம் இருக்குது, அது முன் செய்த வினை காரணமாக இருக்குது. ஆக அதெல்லாம் அதெல்லாம் வருவோன்னு சொல்லவில்லை. ஆக அப்படி இருந்தாலும் அது நல்வினைக்காரன் வினைக்க வேண்டுமே தவிர அதுக்காக தீமை செய்ய முடியும். ஆள்படி இருந்தாலும் சரி, உடல் வலிமை இருந்தாலும் சரி, தீமை செய்யக்கூடாது, நல்வினைக்காரனமாக வந்திருக்குன்னு சொல்லுவார். ஆக எதுவாக இருந்தாலும் வள்ளுவனுடைய கருத்தை இப்போ சுருக்கி சொல்கிறேன். தீவினைக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்கிற நோக்கமே ஒரு சிலர் தான். இப்போ சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் மூன்று நேரம் சாப்பிடுவர்கள் தடையில்லாமல் மூன்று நேரம் சாப்பிடுவர்கள் சிலர் தான் இருக்கிறார்கள். அப்போ பற்றாக்குறை மிகுதியாக இருக்குது, வறுமை இருக்குது, நோய் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது தீவினை காரணமாக. ஆக வறுமையிலிருந்து விடுபட வேண்டும், இப்போ வறுமையில்லா வாழ்வு தர வேண்டும், உடல் நோய் இல்லாத இருக்க வேண்டும், எல்லாம் இப்படி நல்லபடி இருக்க வேண்டும்ன்றது தான். அதுக்கு தான் தீவினை செய்யக்கூடாது என்று தீவினை செய்தால் என்னாகும், பிரச்சனை வந்துடும். என்னதான் ஆள்படை இருந்தாலும் என்ன தான் படம்படை இருந்தாலும் தீமை செய்யக்கூடாது, தீவினை செய்தால் பிரச்சனை வரும்னு வள்ளுவன் சொல்கிறான். சுருக்கமாக சொல்லுகிறோம், தீவினைக்கு அஞ்ச வேண்டும் வள்ளுவன் சொல்லுகிறான். தீவினை செய்தால் வினை சூழும் என்று வள்ளுவன் சொல்கிறான். சரியா, தீவினை செய்யாமல் இருக்க வேண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஆள்படை இருக்குது, பணப்படம் இருக்குது, எதுவும் சொல்லவேனா செய்தலாம். தீவினை செய்யாமல் இருக்க வேணா ஞானிகள் திருவடியே ஞானிகளை பூஜை செய்தால்தான் நம்ம போகிற பாதை சரியில்லை, வினை சூழும் என்று உணர்த்தப்படும். சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் தினமும் பூஜை செய்த மக்கள் எப்போதுமே தீவினைக்கு பயப்படுவார்கள். தீவினை செய்வதற்கு பயப்படுகிற மக்கள் தினம் பூஜை செய்கிறவர்கள். ஒன்று புண்ணிய பலம் இருக்க வேண்டும், அல்லது அருள் பலம் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருக்கிற மக்கள் தான் பாவம் செய்ய பயப்படுவார்கள். வள்ளுவன் என்ன சொல்கிறான், தீவினையார் அஞ்சார் முதல் கப்பாடல். என்ன காரணம்னா, துண்டு துட்டு பல ஜென்மங்களில் பாவம் செய்து பாவம் செய்து வன்மனம் உள்ளவர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.